வணக்கம். கே ராமு, தெரியாம உன்ன காதலிச்சிட்டேன் படத்தோட இயக்குனர். இந்த படம் சொல்லக்கூடாது, இது ஒரு அனுபவம் தான். யதார்த்தத்தை சினிமா தனம் இல்லாமல் கொஞ்சம் மசாலா கலந்தாமல் உங்களுக்கு கொடுத்துருக்கோம். இந்த படம் வந்து உங்களை காயப்படுத்தாது, உங்களை கஷ்டப்படுத்தாது, சந்தோஷப்படுத்தும். அதுக்கு நாங்கள் கேரண்டி. தெரியாம ஒன்று காதலிச்சிட்டேன் தியேட்டரில் வந்து பாருங்கள், ரொம்ப சந்தோஷப்படுவீங்க, என்ஜாய் பண்ணுவீங்க. தேங்க்யூ. எல்லாருக்கும் வணக்கம். என்னுடைய பேர் ரஸ்னா பவித்ரன். நான் கேரளாவிலேருந்து வந்திருக்கேன். தெரியாமல் ஒன்று காதலிச்சிட்டே வந்து என்னுடைய முதல் படம். இந்த படத்தில் என்னுடைய கேரக்டர் நேம் வந்து காயத்ரி. பிளஸ் டூ படிக்கிற ஒரு பொண்ணு. ரொம்ப ஒரு ஹோம்லியாக பப்ளியான ஒரு கேரக்டர். கொஞ்சம் லேசியாக, அது மாதிரி கொஞ்சம் குறும்பலாக இருக்குது இந்த கேரக்டருக்கு. ஸோ கண்டிப்பாக எல்லாருக்கும் இந்த கேரக்டர் பிடிக்கும். இந்த டீம் தெரியாமல் ஒன்றே காலிச்சிட்டே இந்த படத்தில் எனக்கு இவ்வளோ அருமையான ஒரு கேரக்டர் கொடுத்ததுக்கு இந்த படத்தோட டைரக்டர் ராமு சாருக்கும், அது மாதிரி ட்ரிப்பிள் வி ரெக்கார்ட்ஸோட முதல் படம், அதில் ப்ரொடியூசர் வினோத் சாருக்கும், எக்ஸிக்யூட்டிவ் ப்ரொடியூசர் ராஜா சார், என்னுடைய கேமராமேன் எல்கே விஜய் சார், அதே மாதிரி இந்த படத்தில் ஹீரோ நடித்த விஜய் வசந்த், எல்லாருக்கும் நன்றி. இந்த ஹோல் டீம் வந்து ரொம்ப சப்போர்ட் பண்ணியிருக்கு, ஒரு ஹோம்லி அட்மாஸ்பியர் எனக்கு கொடுத்துருக்கு. அதனால் தமிழ் இனியனையும் நிறைய படம் பண்ணோன்னு ஆசை கூட இருக்குது. நல்ல இதில் எனக்கு பெர்ஃபார்ம் பண்ணுறதுக்கு நல்ல ஒரு கேரக்டர் கிடச்சிருக்கு. அது மாதிரி இனியும் நிறைய பெர்ஃபார்ம் பண்ணுற அதே மாதிரி கேரக்டர்ஸ் நான் ஐ எம் எக்ஸ்பெக்டிங். ஸோ இனிமேல் எல்லாம் வியூஸ் கையில் தான். படம் ரிலீஸ் ஆனதுக்கப்புறம் எல்லோரும் போய் படம் பார்த்து இந்த படத்தை ஒரு பெரிய சக்ஸஸாக மாற்றணும். எல்லாருக்கும் என்னோடய நன்றி. எல்லோருக்கும் வணக்கம். இந்த படத்தில் நான் இசையமைத்துள்ளேன். இது என்னோடய இரண்டாவது படம், தெரியாமல் ஒன்று காதலிச்சிட்டேன். ஸோ எனக்கு வாய்ப்பளித்த இயக்குனருக்கும் தயாரிப்பாளருக்கும் நன்றியை தெரிவித்துக்கொள்கிறேன். ஸோ இந்த படம் வெற்றி பெற வாழ்த்துகிறேன். நன்றி, வணக்கம். என்னுடைய பேர் நலங்கிள்ளி. என்னோடய இரண்டாவது படம் வந்து தெரியாமல் ஒன்று காதலிச்சிட்டேன். இந்த படத்தின் மூலமாக நான் இரண்டு பாட்டு எழுதியிருக்கேன். இந்த பாடல் எழுதுவதற்கு மிகப்பெரிய எனக்கு வாய்ப்பு கொடுத்த அந்த படத்தினுடைய இயக்குனர் திரு கே ராம் அவர்களுக்கும், ட்ரிபிள் வி ரெக்கார்ட்ஸ் அவருடைய தயாரிப்பாளராக இருக்கிற திரு வினோத்குமார் அவர்களுக்கும் மிகப்பெரிய நன்றியை சொல்லிக்கிறேன். இந்த படத்தில் ரெண்டு பாட்டு எழுதியிருக்கேன். ஒரு ஹீரோ இன்ட்ரடக்ஷன் பாட்டு ஒன்று, ஒரு லவ் டு வேட் ஒன்று எழுதியிருக்கிறேன். இது வழக்கமான பின்னணியில் பாடல் முறையை தவிர்த்து வேறு நோக்கத்தில் பதிவு செய்யப்பட்ட பாடலாக இது அமைஞ்சிருக்கு. இது மிகப்பெரிய வெற்றி அடையும்னு நினைக்கிறேன். இந்த படத்தினும் எனக்கு பாடல் எழுதுவதற்கு வாய்ப்பு கொடுத்த திரு பி ஆர் ஸ்ரீநாத் அவர்களுக்கு மிகப்பெரிய நன்றி சொல்கிறேன். அவரோட முதல் படத்துக்கும் நான் தான் பாடல் எழுதியிருக்கேன். மீண்டும் ஒரு முறை அவர் என்னுடைய நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். தேங்க்யூ. ஒற்றான் செய்தி நேயர்களுக்கு வணக்கம். நான் விஜய் வசந்த் பேசுகிறேங்க. தெரியாமல் ஒன்று காதலிச்சிட்டேன் இந்த படத்தோட ஆடியோ ரிலீஸில் இருக்கிறோம். இந்த ப்ரெஸ் மீட்டில் என்ன சொல்ல போகிறேன்ட்டு சீனோ எதுவும் பெருசாக இல்லைங்க. இந்த படத்தை பற்றி தான் சொல்ல போகிறேன். தெரியாமல் ஒன்று காதலிச்சிட்டேன். இந்த டைட்டிலுக்கு ஏற்ற மாதிரி தான் இந்த கதையும். ஒரு பொண்ணை பார்க்குறேன், லவ் பண்ணுறேன், ரெண்டு பேரும் லவ் பண்ணுறோம். எங்களுக்குள்ளே நடக்கிற அந்த காதலும் சரி, அந்த மோதலும் சரி, அது மையமாக கொண்டு தான் இந்த படம். இந்த படத்தை வந்து கே ராமு வந்து இயக்கியிருக்காரு. அவர் அறிமுக இயக்குனர், ரொம்ப அருமையாக பண்ணியிருக்காரு. இந்த படத்தின் கதாநாயகி ரஸ்னா ரொம்ப அருமையாக பண்ணியிருக்காங்க. ஏன்னா இந்த படத்தோட கேரக்டர் பார்த்திங்கன்னா வந்து என்னுடைய கேரக்டர் பார்த்திங்கன்னா ஒரு வெட்டியாக சுற்றிட்டு இருக்கிற காலேஜ் பையன். அவங்களோட கேரக்டர் பார்த்திங்கன்னா இன்னசென்ட் கேர்ள். ஸோ அதை வந்து அதை மையமாக கொண்டு பண்ணனால வந்து ரொம்ப அருமையாக எடுத்து பண்ணியிருக்காங்க. இந்த படத்துக்கு எடிட்டிங் பார்த்திங்கன்னா பிரவீன் ஸ்ரீகாந்த் பண்ணியிருக்காங்க. கேமரா எல்கே விஜய் பண்ணியிருக்காரு. மியூசிக் ஸ்ரீ இன்னையோட ஹீரோன்னு சொல்லலாம். ரொம்ப அருமையாக பண்ணியிருக்காரு இந்த படத்தில். ரொமான்டிக் சாங்காகவும் சரி, பேத்தோசும் சரி, ஒரு குத்து சாங்காகவும் சரி, ரொம்ப அருமையாக இருக்குது. பாடல்கள் வெளிவந்திருக்கு, நீங்கள் கேட்டு நீங்களே என்ஜாய் பண்ணுங்கள். படமும் சீக்கிரம் வந்துடும், என்ஜாய் பண்ணுங்கள். இப்போ வந்து இந்த படத்தின் தயாரிப்பாளர், முக்கிய பிரமுகர், எங்கள் எல்லாத்துக்கும் பணம் போட்டவர், அவர் வந்து யார் இல்லை, என்னுடைய தம்பி. எங்களுடைய முதல் ப்ரொடக்ஷன் ஹவுஸ் மூவின்ற போது வந்து பயமாகவும் இருக்குது, ஆனால் சந்தோஷமாகவும் இருக்குது, நர்வஸாகவும் இருக்குது. ஆடியோ வெற்றிகரமாக வந்துருச்சு, படமும் மிக விரைவில் வரும். படத்தை பார்த்து என்ஜாய் பண்ணுங்கள். தேங்க்யூ. வணக்கம். இந்த மேடை எப்படி சொல்கிறதுன்னு தெரியல. மிஸ்டர் விஜய் சாரோட நட்பும் நம்பிக்கையும் தான் என்னை இந்த மேடையில் நிறுத்தியிருக்கு. முதல்ல நான் ஒரு தேங்க்ஸ் சொல்லிக்கிறேன். அதுக்கப்புறம் என்னுடைய தயாரிப்பாளர் ஸ்ரீநாத் சார். இந்த மாதிரி ஒரு ப்ரொடக்ஷன் கிடைக்கிறதுக்கு ஒவ்வொரு இயக்குநர்களும்
புதுமுக இயக்குநர்கள்லாம் தவம் பண்ணியிருக்கணும். அதே மாதிரி என்னுடைய டெக்னீஷியன்ஸ் எல்லாருக்கும் நான் முதல்ல நன்றி தெரிவிச்சுக்கிறேன். 24 கிராஃப்ட்ஸில் இருந்த எல்லா வேலை செஞ்ச கடைசி ப்ரொடக்ஷன்லேருந்து இருக்கிற எல்லாருக்கும் இந்த மேடையை வந்து நான் நன்றி சொல்கிறதுக்கு பயன்படுத்திக்கிறேன். அதுக்கடுத்து என்னுடைய கேமராமேன், நான் என்ன நினச்சினோ அதை அப்படியே படமாக எடுத்து கொடுத்த எல்கே விஜய், அவருக்கு தேங்க்ஸ் சொல்லிக்கிறேன். தேங்க்யூ. அதுக்கடுத்து என்னுடைய கதாநாயகனாக மிஸ்டர் விஜய் வசந்த், உங்களுக்கு தெரியாது நீங்கள் அவரை சென்னை 28 இருந்து வந்திருக்கார். அவர் நாடோடிகளில் தோழா மதில்மேல் புனைன்னு அவரை நிறைய டைமென்ஷனில் நீங்கள் பார்த்துருக்கீங்க. ஆனால் இந்த படத்தில் கார்த்திகா நீங்கள் அவரை பார்ப்பீங்க வேறு மாதிரி. நான் தெரிஞ்சோ தெரியாமலாம் இந்த படத்தில் இந்த கதாநாயகனுக்கு கார்த்திக்னு பேர் வைக்கல. நிஜம் நவரச நாயகன் கார்த்திகோட இடம் அவர் பிடிப்பார். உண்மை. அதே மாதிரி ரஸ்னா கேரளாவிலேருந்து வந்த நியூ ஆர்டிஸ்ட், லாங்குவேஜ் 20% கூட தெரியாது அவங்களுக்கு. செத்து போயிடுவேன்னு சொன்னால் சத்து போயிடுவேன்னு வாங்க. பட் ரொம்ப நல்லா நடிச்சிருக்காங்க. எனக்கு தெரிஞ்சு இந்த ஹீரோக்கும் இந்த ஹீரோயினுக்கும் தமிழ் சினிமாவில் மிகப்பெரிய எதிர்காலம் இருக்குது. முக்கியமாக இப்போ சொல்லணும்னா என்னுடைய இசையமைப்பாளர் ஸ்ரீநாத், உண்மையாக ஒரு 10 படம் பண்ண ஒரு மியூசிக் டைரக்டர் என்ன எஃபோர்ட் எடுத்து மியூசிக் பண்ணுவாங்களோ ஆர்ஆர் பண்ணுவாங்களோ அதை என் மியூசிக் டைரக்டர் பண்ணியிருக்காரு. நீங்களே சாங்ஸ் கேட்டிருப்பீங்க, உங்களுக்கும் பிடிச்சிருக்கும். இந்த படத்தை பற்றி சொல்லணுன்னா தெரியாமல் உன்னை காதலிச்சிட்டேன். ஆல்மோஸ்ட் இந்த டைட்டில் வந்து எல்லாருக்கும் ஒரு எப்படி சொன்னால் இது ஆணாதிக்க டைட்டில் கிடையாது. முதல்ல ஒரு பையன் ஒரு பொண்ணை பார்த்து சொல்கிறது மட்டும் இல்லை இந்த வார்த்தை. காதலிக்கிற எல்லா பையனும் எல்லா பொண்ணையும் பார்த்து சொல்கிற வார்த்தை, எல்லா பொண்ணும் எல்லா பையனையும் பார்த்து சொல்கிற வார்த்தை தான் இது. ஏதாவது ஒரு செகண்டில் எவ்வளோ பெரிய தேவதையாக இருந்தாலும் எவ்வளோ அழகான தேவதையாக இருந்தாலும் ஒரு செகண்டில் நமக்கு தோணிடுச்சா தெரியாமல் இவனை லவ் பண்ணிட்டோம். இதை நான் சொல்கிறேன்னா உடனே நான் காதலிக்கிறேன் நீங்கள் நினைக்க வேணாம். காதல்ன்ற வார்த்தையை நான் இந்த படத்துக்காக தான் எழுதியிருக்கேன் முதல் முறையாக. இந்த படம் சத்தியமாக காதலர்களுக்கான படம் மட்டும் கிடையாது, பெற்றோர்களுக்கான படம். அதே மாதிரி இந்த படம் காதலுக்கு எதிரான படம் கிடையாது, காதலுக்கு ஆதரவான படம். இந்த படம் இளைஞர்களுக்கான படம். இதில் நான் பெருமையாக சொல்லிக்கணும்னு ஆசைப்படுற ஒரே விஷயம், இதில் கதாநாயகனும் கதாநாயகியும் கட்டிப்பிடிக்க மாட்டாங்க, முத்தம் கொடுக்க மாட்டாங்க. காதலோட கண்ணியம் இந்த படத்தில் இருக்கும். அதுக்காக இது நீங்கள் 70s முன்னாடி வந்த படம்னு நினச்சிட வேணாம். ஃபுல் அண்ட் ஃபுல் காமெடியாக ட்ரை பண்ணியிருக்கோம். காதலில் தோற்று போயிட்டால் எல்லாருக்குமே ஒரு வலி இருக்குங்க. காதல் நம்ம பெயின் அப்படின்னு சொல்லுவோம். ஆனால் உங்களுக்கு தெரியாது இல்லை உங்களுக்கும் தெரியும், தோற்று போனதை விட ஜெயிக்கிறதுல ஒரு வலி இருக்குது பாருங்கள். அதை அனுபவித்தா மட்டும்தான் தெரியும். அந்த வழியை தான் இந்த படம் சொல்லுது. காதலில் ஜெயித்தா ஒரு வழி இருக்கும்ன்றதை தான் இந்த படம் சொல்லுது. ரொம்ப காமெடியான படம். ரொம்ப போராட்டத்துக்கு அப்புறம் இந்த படம் பண்ணியிருக்கோம். எல்லோரும் நல்லா உழைச்சிருக்காங்க, நல்லா நடிச்சிருக்காங்க. இந்த படம் ஒரு கம்ப்ளீஷன் மூவின்னு அப்படி சொல்லிட முடியாது. சின்ன சின்ன குறைகள் கூட இருக்கலாம் இந்த படத்தில். எவ்வளோ குறைகள் இருந்தாலும் நாங்கள் என்ன தான் பண்ணியிருந்தாலும் உங்கள் மூலமாக தான் இந்த படம் வந்து நாளைக்கு சமூகத்துக்கு வெளியில் போகப்போகுது. சின்ன சின்ன குறைகள் இருந்தாலும் எவ்வளவு பிள்ளைகள் இருக்கிறதோ அவ்வளோ போட்டு கொடுங்களேன் அப்படின்னு திருவிளையாடல் வசனம் மாதிரி நாங்கள் செஞ்சிருந்த தப்பு செஞ்சுருந்தா கூட எங்களை மன்னித்து இந்த படத்தை பெரிய லெவலில் ரீச் பண்ணி கொடுக்கணும்னு உங்கள் எல்லோரையும் நான் கைகூப்பி கேட்டுக்கிறேன். தேங்க்யூ. எல்லாருக்கும் வணக்கம். நான் என் ஸ்ரீநாத். நான் டெல்லியிலேருந்து வந்திருக்கேன். இங்கே 5 இயர்ஸ் ஆச்சு. ஸோ நான் இந்த படத்தின் மூலமாக எனக்கு வாய்ப்பு அளித்த என் இயக்குநருக்கும் தயாரிப்பாளருக்கும் நன்றியை தெரிவிக்கிறேன். நன்றி. எல்லோருக்கும் வணக்கம். இந்த படத்தை பற்றி சொல்லணும்னா நான் மதுமேல் புனை பண்ணும்போது விஜய் சார் கூப்பிட்டு இந்த படம் ஒரு பண்ணுறோம் நீங்கள் பண்ணோம் அப்படின்னு சொன்னார். கதையை கேட்டோம். ரொம்ப அற்புதமான ஒரு கதை சொன்னார் சிவா. ராமு
அவர் பேர் சிவா என்கிற ராமு சொன்னார். அந்த கதையில் வந்து அந்த ஹீரோ கேரக்டர் அவருக்கு அவர் அவருடைய கேரக்டருக்கு ஏற்ற மாதிரி பண்ணி வச்சுருந்தார். ரொம்ப நல்லா இருந்தது. ஓகே பண்ணுறோம் அப்படின்னு சொல்லி பண்ணோம். இந்த படத்தை வந்து சூப்பர் தேட்டிவில் பண்ணலாம்னு சொல்லி பிளான் பண்ணோம். சூப்பர் தேட்டிவில் பண்ணோம். இது ஃபுல் அண்ட் ஃபுல் காமெடி படம்ன்றதுனால இது ஒரு கலர்ஃபுல்லாக பண்ணோம் அப்படின்னு சொல்லி ஒரு முடிவு பண்ணோம். ஃபுல் அண்ட் ஃபுல் கலர்ஃபுல்லாக வந்திருக்கு. கண்டிப்பாக நீங்கள் பார்த்து அதை நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும். இந்த படத்தில் ஒரு வில்லேஜ் தேவைப்படுது எங்களுக்கு. வில்லேஜுக்காக ஒரு மலை சார்ந்த வில்லேஜ் தேவைப்படுறதுனால நாங்கள் நிறைய இடங்கள் தேடணும். கொடைக்கானலில் பூம்பாறை என்ற ஒரு கிராமத்தில் போய் ஷூட் பண்ணோம். ரொம்ப நல்லா வந்திருக்கு. அவர் சொன்ன மாதிரி டைரக்டர் சொன்ன மாதிரி முன்னாடி விஜய் சார் நிறைய கேரக்டரில் பார்த்துருப்பீங்க. கண்டிப்பாக இந்த படத்தில் அவர் ரொம்ப நல்லா பண்ணியிருக்காரு, ரொம்ப நல்லா ஸ்கோர் பண்ணியிருக்காரு. இந்த படம் கண்டிப்பாக அவருக்கு ஒரு நல்ல ஒரு படமாக அமையும். ஹீரோயின் ரஸ்னா ரொம்ப நல்லா பண்ணியிருக்காங்க. பஸ் படம் போல் இல்லாமல் ரொம்ப நல்லா பண்ணியிருக்காங்க. எங்கள் ப்ரொடியூசர் வினோத் சார் அவர் தமிழ் இண்டஸ்ட்ரியில் கிடைச்ச மிகப்பெரிய ஒரு நல்ல ஒரு மனிதர், நல்ல ஒரு ப்ரொடியூசர். எங்கள் டீம் கிடைச்ச ஒரு நல்ல ஒரு ப்ரொடியூசர். கண்டிப்பாக ஒரு மெம்மெல்லாம் படங்கள் பண்ணணும். கண்டிப்பாக அதுக்கு நீங்கள் ஒத்துழைக்கணும். இசையமைப்பாளர் ஸ்ரீ இவன் எங்கள் டீம்லேயே சின்ன பையன், இவன் தான் ரொம்ப நல்லா பண்ணியிருக்கான். வயசுக்கு இல்லாமல் ரொம்ப நல்லா நீங்கள் சாங் கேட்டிருப்பீங்க. கண்டிப்பாக உங்களுக்கு எல்லாருக்கும் பிடிக்கும். நீங்கள் எல்லோரும் ஓகே, தேங்க்யூ.